ஏடிஸ் என்பது ஒரு பெண் கொசு. ஏடிஸ் சொல்ல போனால் ஏடிஸ் எஜிப்டி, அதுக்கு பேர் என்ன பேர், ஏடிஸ் எஜிப்டி. இந்த கொசுடைய பேர் வந்து ஏடிஸ் எஜிப்டி. இதுதான் வந்து நமக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து இப்போ உள்ள சூழ்நிலை வந்து டெங்கு காய்ச்சல் வந்து பரப்பிட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து எல்லாருக்கிட்ட பார்த்துருக்கீங்களா, அந்த கொசு புல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யணும் நீங்கள் வச்சுருக்க முடியா? உடம்பு பாக்கெட்டு ட்ரம்பு தொட்டியில் வந்து நல்ல தண்ணி வீட்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க, அப்பா அம்மா பிடிச்சி வச்சுருப்பாங்க. மழை தண்ணியும் சில நேரங்களில் பிடிக்கிறத வந்து தங்கும் இருக்கும். அந்த சூழ் அந்த தண்ணியில் தான் ஒரு 7 days 7 நாட்களில் வந்து அதை முட்டை அந்த முட்டை பொறித்து புழு கூட்டு புழு பிரிப்பாக அடர்ந்து பருவங்களை கடந்து ஏன் வைரஸ் இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு போய் கழிக்கிற போது அந்த கொசுக்கள் மூலமாக வந்து நமக்கு டெங்கு காய்ச்சல் பரவுது. இதை நம்ம தடுக்கணும்னா என்ன செய்யணும்னா, உங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி வந்து பிடிச்சிருக்க தண்ணியை வந்து நல்லா மூடி வைக்க சொல்லுங்க. அதில் வீட்டுக்குள்ளே இருக்க ஃப்ரிட்ஜில் வந்து பின்னாடி இந்த டேயை தங்கும், அந்த டேயில் வந்து தண்ணி தேங்கும். அதுலேயுமே இந்த கொசு புழு டெங்குடைய கொசு புழு வந்து உற்பத்தி ஆகிடும். அதையும் வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லி அதை வந்து தண்ணியை வந்து வாரத்துக்கு 2 தடவையாவது அப்புறப்படுத்திட்டு வந்து பார்த்துக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, வீட்டை சுற்றி நம்ம வேஸ்ட்டு மெட்டீரியல் வேண்டாத பொருட்கள் டயரு கொட்டாச்சி நம்ம ஆட்டுக்கல் அந்த கரெக்டெல்லாம் உடஞ்சதெல்லாம் வெளியே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த மழை சீசனில் வந்து தண்ணி தேங்கி டெங்கு கொசு உற்பத்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பெரியவங்கள்ட்ட அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு நீங்களும் பாருங்கள், அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டா நம்ம டெங்கு காய்ச்சல் வந்து தடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது காய்ச்சல் வந்து யாரும் வந்து மிதமாக இருந்துடாதீங்க. உடனே மருத்துவமனைக்கு சென்று அரசு மருத்துவமனைக்கு சேர்ந்து பரிசோதிச்சுட்டு அது என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிச்சி உடனே அதுக்கான சிகிச்சையை வந்து எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கட்டோம்னா அது பின்னாடி வந்து நம்ம வசதியில் உள்ள தட்டைகளுக்கு வந்து குறைச்சிடும். குறைச்சிட்டு வந்து நமக்கு காய்ச்சல் உடல் ரீதியாக தண்ணி தேங்காமல் பார்த்துங்க சொல்லுங்க. நீங்கள் அது சம்மந்தமான அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்து அந்த தண்ணிகள் வந்து தேங்காமல் பார்த்துட்டு டெங்கு காய்ச்சலை குறைக்கிறதுக்கு நம்ம எல்லோருக்கும் ஒத்துழைப்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்து அனைவருக்கும் நன்றி பண்ணி வரைகிறேன். நன்றி, வணக்கம். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த கூட சொல்லியிருந்தாங்க. நம்ம ரூம்ல வந்து குப்பை தொட்டி அந்த சமையல் குப்பை தொட்டி அப்படியே அப்படின்னு நான் கேட்டு சொல்லியிருந்தாங்க. மக்கும் குப்பை மக்கா குப்பை தனித்தனியா பிரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து எப்ப எங்கே போனாலும் வந்து நம்ம பேக்கெட்ல வந்து மஞ்சள் பே வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு, அது மேல உள்ள பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து எரிக்கணும், அதுக்கு கீழே உள்ள பிளாஸ்டிக் வந்து எரிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க.